ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்லோட ஒரு ஆஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்ச நாளாக ஏர்டெல் வந்து டவர் ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ சடனாக மொத்தமாக எல்லா பக்கம் சடன் ஆகும்போது ஏர்டெல் நிறுவனம் வந்து தானாக வந்து சிக்னல் வந்து கொடுத்து போட்டு வந்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து பல பேர் வந்து ஏர்டெல் நிறுவனத்துக்கு மாறினாங்க. என் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 2500 சிம்ஸ் கிட்ட வந்து விற்றுச்சின்னு சொன்னாங்க. அதாவது அந்த மாதிரி விற்றுட்டுருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் ஏர்டெலுக்கு மாறிட்டாங்க. ஒரு சிலர் வந்து இன்னும் ஏர்செல்லை தான் வச்சிட்ருக்காங்க. டவர் இப்போ வந்து இருந்ததுனால பல பேர் அதை மாற்றிருக்காங்க. சில பேர் வந்து இதே யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏர்டெல் வந்து இன்னொரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. பல பேர் வந்து நம்ம இன்னும் இருக்கிறவங்களும் நம்ம இதுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4G மொபைல் வாங்குறவங்களுக்கு வந்து 2000 வந்து ஆஃபர் கொடுக்குறதா இது பண்ணியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வோடாஃபோன் கொஞ்ச நாளாக சாம்சங் ஃபோன்ஸ்க்கு வந்து 1500 வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. ஏர்டெல் வந்து இந்த ஆஃபர் கொடுக்குறதுனால, இந்த டைமில் கொடுத்துறதுனால அவங்களுக்கு இன்னும் சில கஸ்டமர்ஸ் வந்து ஆட் ஆவாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு சில ஃபோன்ஸ் மட்டும் 2000 வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. இதை யார் சொல்கிறாங்கன்னா, ஏர்டெல்லோட சீனியர் சி அதாவது சிஇஓ வந்து வாணி வெங்கடேஷ் அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லா ஃபோன்ஸுக்கும் கிடையாது. இவங்க தான் வாணி வெங்கடேஷ். மோட்டோ சி, மோட்டோ E4, அப்புறம் பார்த்தீங்கன்னா லினோவா K8. இந்த ஃபோன்ஸ்க்கு வந்து 2000 வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. இது மோட்டோ கூட இது பண்ணி தான் கொடுக்குறாங்க. இது மோட்டோவோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லினோவா அப்புறம் மோட்டோவோட ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஏர்டெல் வந்து ஏர்டெல்லோட 4G ஃபெசிலிட்டியை வந்து சிறப்பாக உபயோகிக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.